இன்னைக்கு அசிங்கம் பண்ணிட்டானே தப்ப நினைச்சுக்காதீங்க. எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்கள நாங்க இப்படிதான் வரவேப்போம். என்ன கையில பாட்டிலையும் ஊறு வாங்கி கொடுத்தா இத்த புடி சுத்தி முத்தி பார். இதான் போ. என்னங்க புதையல் விஷயம் சொல்லாம நினைச்சேன், போயிட்டு வான்னு சொல்றீங்க. உங்களுக்கு புடுப்பிரியே இல்ல, நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க. புதையல்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க. இன்னும் ஏதாவது உணரிட்டு போங்க. இத்த புடி மறுபடியும் கூட போறியா? ஐயோ நடுத்தெருவுக்கு எடுத்துட்டானே. விஷயம் பெருசு, போனா தப்பு இல்ல. வர்றங்க. நீ நல்லவன், உனக்கு சொல்லலாம். சொல்லுங்க. சுத்து வந்து இங்க பாரு. யார் இல்ல சொல்லிடு. ஊர மேல பார். அங்கேயே பாக்கணும். சுரக்கா பசங்க கூற மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேப்பானுங்க. ஓ அது வேற இருக்கா? ஏய் நீ போ. புதையல் எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்ச? இருக்கிற இடத்தை நான் இவனுக்கு சொல்லவே இல்லை. என்ன சின்ன பண்ண இந்த நேரத்துல? கூற மேல பொடி பறக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்த. அது வந்து பொடிங்கறியா? இல்ல இல்லங்கறியா? அது இல்ல, எதுவுமே இல்லங்கறியா? நீங்க யாருக்கிட்டயும் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்றேன். வாய திறக்க மாட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பாக்கத்தான் சொன்னா? நீ ரொம்ப தப்பு பண்ற. உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேடுற. அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓ சிக்னல். அவங்களுக்காக தான் கொடி ஏத்தினேன். யாரவன் எந்த ஊர் மைனர் நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி கட்டிட்டாலே? அவங்க வந்து வந்து பெரிய கோட்டை. பெரிய கோட்டை? பயில்வானா? அப்போ ஓட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிட்டு வாங்குற. ஹாய் சின்ன கும்பிடுறீங்க? இது புடிங்க. உங்கால நான் விழுந்தனா? வேணுண்டா? எனக்கு இது வேணும். என்ன சின்ன பண்ண இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு? பாத்து போங்க, காத்து கருப்பு அடிச்சிருப்பாங்க. அரியோன்னு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான். சரி பாப்போம். சொர்ணா பெருக்கிறியா? பெருக்கு பெருக்கு. என்ன வச்சுக்க? என்ன அது? உனக்கு தான் ஒரு இனிப்பு தான். இத ஏன் நீ கையில தூக்கிட்டு வந்த? இது என்ன லாரியில வச்சு முடியும்? உன் கூட திரிவான ஒரு கொட்டை பாக்க அவங்கிட்ட கொடுத்தனு. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்ப கூடாது. ஏயா அவன் தின்றுவான். அது என்னமோ தெரியல சொர்ணம். வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான் தான் ஆசைப்பட்டேன். கடைக்கு பக்கத்துல போனோம்ன இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்றிச்சு. சொர்ணம் எதுக்கு இன்னைக்கு ராத்திரி அரை கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடவா? இதுக்கியா? அது என்னமோ தெரியல, உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு. பாரு போயில்ல, நானும் அண்ணன். நீயே சொல்லு, நீ தான் அண்ணன். ஆனா எனக்கு கிருகி இருக்குது. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு
வயல்ல வேலை செய்யறதுக்கு கூலி கொடுக்கணுமா? கூலி யாரு கொடுக்கணும்? நீங்கதான். ஆமாப்பா, தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்கிறது பாவம். நான் சொன்னே அந்த மூட்டை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு எல்லாம் கூலி அறக்க சொல்லு. சரிங்க மன்னாரே, ஜனங்களாம் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, ஐயா சொன்ன மூட்டை எடுத்துட்டு வந்து அளந்துரு. சரிங்க, அழுத்தி சொல்றா, மூட்டையை மாத்தி எடுத்துட்டு வந்துட போறான். மன்னாரே, ஐயா சொன்னாரு தனியா ஒரு மூட்டை. அத இதனை காலா காலத்துல குடுத்திருந்தா அவன் வீட்டுக்கு போய் ஆக வேண்டியதை பாத்துருப்பான்ல. அவத்து குடுற என்ன என்ன இது பதறா இருக்கு? பதறுதா? நானா விளைய வச்ச? இதையும் நீங்க தானடா விளைய வச்சீங்க. நீங்களே எடுத்துட்டு போங்க, இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கூலி. அடிக்க வச்சிருக்கு. வெளியே போயிருங்க. என்னடா சொல்ற, எங்க அப்பன் காலத்திலிருந்து சேர்த்து வச்ச வட்டி நெல்ல மொத்தமா தட்டிட்டு போக போறானா? என்னங்க குளிர் அடிக்குதா? பயம். ஏற்கனவே 9 பேரை வெட்டி இருக்கா, எனக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பானோ. இப்ப என்னடா செய்யறது? சொல்லுங்கப்பா, இப்ப எவன் சொன்னாலும் கேக்கணும் போல் இருக்குது. நான் போய் பஸ்ஸ புடிச்சு டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டு வந்துறேன். டிஎஸ்பி என்ன பஸ்ரியா இருக்காரு? அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்படி செஞ்சா நல்லா இருக்காது, இப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும். எப்படி? நீ இங்கேயே இரு, நான் போய் டிஎஸ்பியை பார்த்து சொல்லிட்டு வர்றேன். அது நல்லா இருக்காது. வேற எதுதான் நல்லா இருக்கும்னு சொல்ற? நான் சொல்றதுதான் நல்லா இருக்கும். சொல்லு, நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துறேன். நீங்க இங்கே இருந்து பாத்துக்கிறங்க. எதடா அவன் நெல்ல அள்ளிட்டு போறதையா? கொட்ட பாக்கு. என்னங்க நீ என்ன பண்ற? நகத்தை கடிச்சிட்டு இருக்கேன். நான் அதையா சொன்னேன், உள்ளிக்கோட்டை சுரணத்து கிட்ட போய் நான் அங்க வர்றேன்னு சொல்லு. அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு. ரொம்ப அவசரமா? கேள்வி கேக்குற நேரமாடா இது, போடா. காமன் விட்ட பானம் ஆக்கி வைத்த சோத்தை அற போடலாம். கதவு போட்டா சொர்ணம், நான் வந்துட்டேன். இதுல அல்வா, இதுல கோழி. இங்க வாடா. நான் ரெடின்னு அவன் காதுல அடின்னு விழுந்துருச்சு போல் இருக்கு.
புரட்டி எடுத்துட்டானே மகன், பெசனு பெசஞ்சிட்டானே. ரொம்ப நாள அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போல் இருக்கு. நான் கிடைச்சே எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல. கைய ஆடுதா கையில் இருக்கிறது ஆடுதானே தெரியல. யோ இல்லையா, யாரையா நீ? நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா, எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கேக்குறதுக்கு பதில் சொல்லு, யாரையா நீ? போகும்போது பாத்துருந்தேன்னா புரிஞ்சிருக்கு, வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். என்னையா அது மோமெல்லாம் சோறு? சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானைக்குள்ளி குதிச்சிட்டேன். ஆனா போயா, அடிக்கணும்னு நினைக்கிறவன் கைய கழுவிட்டு வெத்தலை பாக்கு போட்டு சிகரெட் புடிச்சா அடிப்பான். நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எடுப்பா. அப்பா நீயும் போலீஸ் தானே, அங்க சொல்றத உங்ககிட்டயே சொல்லலாமே. போலீஸே கொஞ்சம் இப்படி வாப்பா, தப்பா நினைக்காதப்பா, என் நிலைமை அப்படி நடக்க முடியல. வாப்பா வந்துரு போலீஸே, வா காது கேக்குமா. அண்ணே அண்ணே இப்பா என்ன, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சு அண்ணே. பூசணிக்கா விக்கிறதுக்கு இல்ல, வாங்கிட்டு போறேன். கூப்பிடல நில்ரா. ஓ என்ன மிரட்டுற, ராம்பளைய தனியா வரவிட மாட்டேங்கிறீங்களே? என்ன தெரியல? தெரியல. மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துரு. நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க கேக்குறதுக்கு? யாரு நீ? நானா? நான் தாண்டா மம்பட்டியா. அனாவசியமா அடி வாங்கி சாகாத, மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் எடு. இத கொஞ்சம் புடி. இருபத்தஞ்சு பைசா இருக்கு. இத வச்சுக்கிட்டு பாட்டு வேற கேக்குதா? பாட்டு கொள்ளையடிக்கா பணக்காரங்களை போய் பாருங்கண்ண. முதலாளி கூட சந்தை முடிஞ்சு சாயங்காலம் நிறைய பணத்தோட பேச்சுப்பார வழியா வாராரு. அவரை எல்லாம் விட்டுட்டு எங்கள்கிட்ட வந்து கொள்ளையடிக்கிறீ என்ன? நீ சொல்றது உண்மையா? மம்பட்டியான்னு சொல்லிட்ட, அது தெரிஞ்சு நான் உங்ககிட்ட விளையாடுவேனா? முதலாளி எந்த வழியா வருவாருன்னு சொன்ன? இருளங்காட்டு பக்கமா இருக்க பேச்சுப்பார, அது வழியா தான் வருவாரு. சாயங்காலம் போய் பாரு, நிச்சயம் வருவாரு. நெசமா நிறைய கிடைக்கும்னே.